ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னடா இப்படி ஒரு ஆலவந்தன் கட்ட போல இறங்கி இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு தயவு செய்து உங்களோட அன்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணாதீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு நம்ம இப்படி ஒரு கட்ட போல தான் வருவோம். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெட்மி தரப்புல இருந்து 13c சீரிஸ் அமேசான்ல அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மொபைல், 13c 5G, 13c 4G, இது மாதிரி ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 13c 5G மொபைல் கவர் பண்ணிட்டோம். பாக்காதவங்க மேல கார்டு கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் பை லிங்க் 4G அண்ட் 5G ஓட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல 13C 4G மொபைல்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, இந்த 13C 4G அண்ட் 5G ல என்ன வித்தியாசங்கள் இருக்கு, அது போக இந்த மொபைல்ல வேற என்ன ப்ராசஸர் எல்லாம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன பேஸ் வேரியன்ட் இருக்கு, என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்கு, இந்த டீடைலா இந்த வீடியோல நம்ம அலசி ஆராய்வோம். இந்த மொபைல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் 13C 4G பாக்ஸ். ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில முதல் மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுல எடிட்டர் டூல், யூஸ் ஆக ரெண்டு வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சாஃப்ட் கேஸ் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த 13C 4G மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு பேஸ் வேரியன்ட்ல ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 5G மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கலர் வேரியன்ட், இதுல ரெண்டே ரெண்டு கலர் வேரியன்ட் தான். இந்த 4G மொபைல், அதாவது 13C 4G மொபைலோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 128GB வேரியன்ட் ஒரு 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து 6 128GB வேரியன்ட் ஒரு 10000 ரூபாய்க்கும், அது இதை தவிர்த்து உங்களுக்கு 256GB வேரியன்ட் ஒரு 11500 ரூபாய்க்கு, இது மாதிரி ஒரு மூணு பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த இல்ல நிறைய கார்டு ஆஃபர்ஸ், ஐசிசி கார்டுக்கு, ஹெச்டிஎஃப்சி கார்டுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4G நெட்வொர்க்கோட அட் அ டைம் நீங்க டூயல் 4G சிம் அண்ட் உங்களுக்கு மெமரி கார்டு 2TB வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். சோ அதோட இந்த Redmi 13C 4G-க்கும் 5G-க்கும் டிசைன் ஃபேக்டர் ரொம்ப டிஃபர். இந்த 4G டிசைன் ஃபேக்டர்னு பாக்கும்போது உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு ரிங்க்குள்ள பிரைமரி சென்சர் அண்ட் ரெண்டு ரிங்க்குள்ள ஒரு மேக்ரோ அண்ட் AI லென்ஸோட பக்கத்துல ஒரு ஃபிளாஷோட ஒரு சின்ன ஒரு கட் அவுட்டோட கொண்டு வந்திருக்காங்க. கட் அவுட் பெருசா இருக்காது, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி ஒரு ஒரு பார்ட்டிசன் பண்ற மாதிரி ஒரு அவுட்லுக் கொண்டு வந்திருக்காங்க. சோ பாக்குறது நல்லா இருக்கு. இந்த கிரீன் கலர் காட்டிலும் இந்த பிளாக் கலர்ல பார்க்கும் போது ஒரு சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த கட் அவுட்டை பொறுத்தளவு பிளைனான டிசைன் ஃபேட்ல ரெட்மி பிராண்டிங்கோட உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் பின்னாடி பேக்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸோட இங்க டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ டிசைன் பார்க்கும் போது ஒரு நீட் அண்ட் ஸ்டெடியான ஒரு கிளீனான ஒரு டிசைன் ஃபேட்டு இந்த ரெட்மி 13C 4G மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். 0.74 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 600 நிட் பிரைட்டனார ஒரு சூப்பரான டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனுக்கு. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இங்க HD+ டிஸ்பிளே இருந்தாலும் இங்க 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தரா இருக்கு. இங்க கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்க்கும் போது ஓவரால் குட் நல்லா இருக்கு. இந்த பிரைசிங் ரேஞ்ச் கன்சிடர் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் நல்லாவே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 192 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேல MIUI 14, UFS 2.2 சப்போர்ட், LPDDR4 எக்ஸ்ட்ராம். இங்க அட் அ டைம் நீங்க டூயல் சிம் பிளஸ் மெமரி கார்டு 1TB வரைக்கும் எக்ஸ்டமல் பண்ணிக்கலாம். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 மாடியல் ஜேக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டைப் சி போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, FM ரேடியோ, சைட் மவுண்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், விர்ச்சுவல் ரேம் 8GB வரைக்கும் இங்க எக்ஸ்டமல் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபில்ல இங்க ரெட்மி 13C 5G மொபைல் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரிங்க, இங்க பேட்டரின்னு பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, 18W சார்ஜரோட பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ அடுத்து இங்க பாக்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சர் 50MP வித் 1.8 அப்பர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 fps ஸ்பீட் இருக்கிற ஆப்ஷன்ஸ், இங்க டைம்ல ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் மோட், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பிரைமரி சென்சார் மட்டும்தான் இங்க ஒரு மேட்டராவே இருக்கு. செகண்டரி சென்சார் யூஸ்லெஸ்ஸா இருக்கு, செல்ஃபி கேமரா ஆவரேஜா இருக்கு. இங்க பிரைமரி சென்சார் டே லைட் கண்டிஷன்ல எடுக்கும் போது கலர் ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், சோ டீடைலிங் நல்லா இருக்கு. சோ நைட் கண்டிஷன்ல எடுக்கும் போது பிரைமரி சென்சார்ல நிறைய நாய்சஸ் வரலாம் செய்யுது. சோ இந்த மொபைல் இருந்து எடுத்த ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் கட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃபைனலா இங்க பாக்க போறது ப்ராசஸர். இங்க ப்ராசஸர் இங்க 13C 4G மொபைல் பாத்தீங்கன்னா G85 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க.
சோ ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாவே ஒரு G95 இல்லனா G99 கொடுத்துருக்கலாம். இவங்க Redmi தரப்புல இருந்து G85 வந்தது ஒரு டவுன்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஒரு 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸர் ஒரு 2.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி இந்த G85 ப்ராசஸர் இந்த Redmi 13c 4G மொபைல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரை பத்தி நம்ம பேசணும்னா, சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது நீங்க மாடரேட் கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிறதா இந்த ப்ராசஸருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது இந்த போனை பொறுத்தளவு. சோ டே டு லைஃப்ல ஒரு நிறைய வீடியோஸ் பாக்குறதா இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியா ரன் பண்றதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஆப் டாப் ஜம்ப் பண்ற எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இந்த போன் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும் போது ஒரு மாடரேட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த போன்ல கிடைக்கும். பெரியவளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது இந்த போனை பொறுத்தளவு, நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த G85 ப்ராசஸர் ஓவரால் குட், பட் ஆனா இங்க 2024க்கு இந்த ப்ராசஸர் உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸர் செக்மெண்ட் நம்ம முடிச்சுக்கலாம்னே சொல்லிக்கலாம். சோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi 13c 4G மொபைல் ஒரு 3 பேஸ் வேரியன்ட்ல, 2 கலர் வேரியன்ட்ல, ஓவரால் நல்ல ஒரு குட் டிசைன் ஃபேக்டர்ல, ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே கிளாரிட்டி, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஓவரால் நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸோட தான் அந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு எப்பயும் பிரைமரி சென்சாரோட முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு செல்ஃபி கேமரா ஆவரேஜான செக்மெண்ட் தான். அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில தான் இருக்கு. ஒரு G85 ப்ராசஸர் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா 2024 ஆரம்பிச்சிட்டோம், இன்னுமே இவங்க G85 ப்ராசஸரோட கலை இறக்குறது கொஞ்சம் கூட ஒரு ஆர்கானிக்கான ஒரு சேல்ஸ் இருக்காத என்னோட தாட்டா இருக்குன்னே சொல்லிக்கலாம். சோ இந்த G85 தவிர்த்துட்டு இந்த G95 99 இது மாதிரி ஒரு ப்ராசஸரோட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு நம்மகிட்ட கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரைசிங் ரேஞ்ச் வச்சாலும் ஓவரால் நல்லா இருக்கும். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு பொறுத்தளவு இன்னமும் ஒரு G85 ப்ராசஸர் தான் இந்த போனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த Redmi 13c 4G மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.